கேப்டன் மில்லர், அதாவது அருண் மாதேசன் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சுக்கிற பிரம்மாண்டமான படம். இதுக்கு முன்னாடி தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு தனுஷ் அவர்கள் சில படங்கள் நடித்தாரு. தோடரி, பட்டாஸ், மாறன், இந்த மூன்று படங்களுமே மிகப்பெரிய தோல்வி படம். இந்த நேரத்தில் அருண் மாதேசனோட இந்த கேப்டன் மில்லர் படம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் ஆரம்பத்தில் வந்துச்சு. ஏன்னா தனுஷும் சத்யஜோதியும் இணைந்தா அந்த படங்கள் தொடர்ந்து ஃபிளாப் ஆகிட்டு இருக்கு, மீண்டும் தனுஷ் வச்சு படம் பண்ணுவாங்களா? அப்படியே பண்ணா கூட கேப்டன் மில்லருங்கிற அருண் மாதேசன் சொன்ன பிரம்மாண்டமான படத்தை பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியெல்லாம் சுத்தியில் வச்சு தூள் தூளை உடச்சி ஷூட்டிங் அனுப்புனாங்க நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் நிறுவனம். அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதாவது தனுஷுக்கு இந்த படம் இன்னொரு தேசிய விருதை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நடிப்புக்கு தீனி போடுற படமாகவும், அதே சமயத்தில் இப்போ பாருங்க கேஜிஎஃப் விக்ரம் மாதிரியான பிரம்மாண்டமான வைலன்ஸ் படங்கள் எப்படிலாம் ஆடியன்ஸுக்கு பிடிக்குதோ கொண்டாடப்படுகிறதோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல் மேக்கிங்கை வந்து நம்ம அருண் மாதேசன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதனாலையும் இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கான எதிர்பார்ப்பு பல மடங்கு கூடியிருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருடம் டிசம்பர் 15ஆம் தேதி இந்த படத்தை உலகம் முழுக்க பேரண்டே படமாக ரிலீஸ் பண்ணுறேன்னு கெத்தாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அறிவிப்பில் கரண்ட் கம்பியை சொருவணும் மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த சலார் டீம். ஏன்னா சலார் படம் எப்போ ரிலீஸ்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இப்போது பிரசாந்த் லீலின் மனைவி இன்ஸ்டாகிராம் பேஜில் சலார் படம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட கேப்டன் மில்லர் டீம் வந்து பயங்கர அப்செட் ஆனாங்க. ஏன்னா டிசம்பர் 15 கேப்டன் மில்லர்னா சரியாக ஒரு வாரத்தில் டிசம்பர் 22 சலார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கேப்டன் மில்லர் படத்தோட வசூல் பெருசாக பாதிக்கும். இது வந்து பிரம்மாண்டமான படம், அதுவும் பேரண்டே படமாக ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ சலார் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தியேட்டர் கிடைக்கிறதுலேருந்து, குறிப்பாக ஏற்கனவே படம் ஓடிட்டு இருந்த அந்த கேப்டன் மில்லரை வந்து தூக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சலார் டீம் இப்படி பலார்னு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கேப்டன் மில்லர் டீம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பொறுத்து பார்ப்போம், கேப்டன் மில்லர் டீம் வந்து சலார் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு வார கலெக்ஷன் செமையாக அள்ளிடுவோம், அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் தாண்டியும் சலாரே ரிலீஸ் ஆனாலும் கேப்டன் மில்லர் படம் மிகப்பெரிய வசூலை குவிக்கும், தியேட்டருக்கு மக்கள் வருவாங்க, தியேட்டர்லேருந்து கேப்டன் மில்லரை அவசரமெல்லாம் தூக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகள் எடுத்தாங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி டிசம்பர் 15ஆம் தேதி கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வேற என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.